வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமினுடைய 25/11/2024 நடந்த ஷிஃப்ட் 3 கொஸ்டினுடைய மேக்ஸ் கொஸ்டின் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஹரியானா ஜாப்ஸ் இவங்களுடைய டெலிகிராமில் தான் வந்து இந்த கொஸ்டின் வந்து எடுத்தேன். ஸோ உங்களுக்கு வந்து முதல்ல வந்து நன்றி. ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இஃப் 3 நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 5, 6, 8, 5, 6, 8 விகிதத்தில் வந்து ஒரு 3 எண்கள் இருக்குது. அந்த 3 எண்களுடைய கூடுதல் வந்து 3800 அப்படின்னா அதில் மிகப்பெரிய எண் என்னன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ 5 எண்களோட ரேஷியோ வந்து 5, 6, 8 இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் என்னவாக இருக்கும்? 5x, 6x, 8x. இது 3 கூடுதல் என்னவாக இருக்குது? 3800 இருக்குது. ஸோ 3 கூட்டினீங்கன்னா 5, 6, 11, 11, 8, 19, 19x ஈக்குவல் டு 3800 அப்படின்னா ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? அடி கொடுத்தீங்க அப்படின்னா 200 வரும். எக்ஸோட வேல்யூ 200 அப்படின்னா இருக்குல்ல பெரிய நம்பருடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 8x, 8 × 200, 1600. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், ஒரு மனிதன் வந்து அவன்கிட்ட இருக்க பணத்தை வந்து 1/3 மூணில் ஒரு பங்கை வந்து 7% தனி வட்டியில் வந்து கொடுக்குறான். அதே இது 1/4 பங்கை வந்து 8% வட்டி கொடுக்குறான். மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து 10% வட்டி கொடுக்குறான். அப்படி விடும்பொழுது ஒரு வருஷத்துக்கு அவனுடைய வட்டி என்ன வருதுன்னா 500 வருது. அப்படின்னா அவன் இனிஷியல் இன்கம் ஆரம்பத்தில் வந்து கொடுத்த மதிப்பு, அந்த பணத்தினுடைய மதிப்பு பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. அசல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கணக்கில் பின்னத்தில் வந்து அமௌண்ட் பாகத்தை வந்து கொடுத்துட்டாங்க, பிரித்து பிரித்து பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அடிமானத்தில் இருக்கு இல்லையா, இந்த 3, 4 எனி நம்பர்ஸ் இல்லை 3, 4, 5 இருக்குன்னா, சப்போஸ் 3, 4, 5 இருக்குன்னா இந்த கூடிய மீச்சியம் எல்சியம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கணக்கு போட்டுக்கோங்க. எல்சியம் போட்டிங்கன்னா இந்த கணக்கு வந்து முழு நம்பராக வந்துடும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கணக்கில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இந்த பின்ன வடிவத்தில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ 3, 4 எல்சியம் என்ன அப்படி பார்த்தோன்னா 3, 4 எல்சியம் 12. ஸோ 12 தான் வந்து பிரின்சிபலாக இருக்கும், 12 பிரின்சிபலாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன? PRT/100. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட தனிவட்டியினோட ஃபார்முலா. அசல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டைம், அவ்வளோதான். இப்போ இந்த கணக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னா, இப்போ எக்ஸ் அமௌண்ட்டை வந்து 7% வட்டி கொடுக்குறாங்க, அடுத்து ஒய் அமௌண்ட்டை வந்து 8% வட்டி கொடுக்குறாங்க, அடுத்து செட் அமௌண்ட்டை வந்து 10% வட்டி கொடுக்குறாங்க. இதை வந்து கூட்டி வர்ற தொகை வந்து 561 அப்படின்னா இந்த முதல்ல இருந்து அசல் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து கணக்கு வந்திருக்கும். இதை வந்து எப்படி ஈஸியாக எழுதுறோம் அப்படின்னா, இப்போது PRT/100 இப்போ 1/3 அப்படின்னா இதை 12 பெருக்கினீங்க அப்படின்னா, இப்போ முதல்ல கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? 4 கொடுத்துருப்பாங்க, 4 பிரின்சிபல். அது இது ரெண்டாவது 1/4 × 12 அப்படின்னா 3 வந்து கொடுத்துருப்பாங்க மிச்ச அளவு. 4 பிரின்சிபல் அப்புறம் 3 பிரின்சிபல் மிச்ச அளவு இருக்குன்னா 12 × 4 = 7 3 போச்சுன்னா கடைசியாக வந்து 5 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கணக்கு. ஸோ முதல்ல எவ்வளோ கொடுக்குறாங்க? 4 4 × 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 7% ரேட்டு, சரிங்களா? பை 100 வகுத்த 100 போட்டுக்கலாம். ப்ளஸ் அடுத்ததாக 3 × 8 × பிரின்சிபல் பை 100. ஒரு வருஷத்துக்கு தான் கொடுக்குறாங்க அமௌண்ட்டு, அதனால் ஒன்று போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அடுத்ததாக அதோடு கூட்டப்புறம் எதை கூட்டப்புறம் அப்படின்னா 5 மிச்சம் இருக்குது. இங்கே 8% போட்டிருக்கோம். அடுத்து 5 × 10% பிரின்சிபல் 500 கூட்டினா எவ்வளோ வருது? 561 வருது. ஸோ மொத்த கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? இதெல்லாமே பர்சன்டேஜில் இருக்கிறதுனால பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிறோம், 100 அடிச்சுக்கலாம். இப்போது 4 × 28 ப்ளஸ் உங்கள்கிட்ட 24% பிரின்சிபலோட பர்சன்ட் இருக்கும். அடுத்து இந்த 100 பேராக பர்சன்ட்னு சொல்லி மாற்றிருக்கோம்ப்பா, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து 50% கூட்டினீங்கன்னா 561. இப்போ இந்த என்ன வருது? 28, 24 22 கூட்டினா 30, 50, 52 பிரின்சிபல் ப்ளஸ் 50 பிரின்சிபல் கூட்டினீங்க அப்படின்னா 561 வரும். ஸோ 102 பிரின்சிபல் வந்து 100 எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு 561 அப்படின்னா 102 பிரின்சிபல் ஈக்குவல் டு 561000 இருக்கும். இதுதான் அமௌண்ட், பேசிக்காக பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கும். இருந்து அடி கொடுக்கலாம், எவ்வளோ அடி கொடுக்கலாம்? 102 அடி கொடுத்தோம்னா
ஏழு அடி கொடுக்கலாம். ஒரே ஏழு, ஒரே ஏழு மிச்சம் மூணு, ஒரே ஏழு மிச்சம் மூணு எவ்வளோ, 24, 28, 32, 52, 52 50, 102. ஓரில் ஏழு மிச்சம் மூணு, ஓரில் ஏழு ஏழு பண்ணாலும் மூவியில் ஒரு தொண்ணு, நாலு ஏழு 28, நாலு ஏழு 28 இல்லையே, 561, 3, 6 11, 12. மூணாவது அடி கொடுத்தா, மூணாவது அடி கொடுத்தோம்னா 3, 3, 9, 4, 3, 12, 4, 3, 3 மிச்சம் 26, 26னா 5, 3, 7, 3, 8, 3, 24 மிச்சம் 3, 7, 3, 21 அடுத்து 00 இங்கே வந்துடும். அடுத்து 34, ஒரு ஏழு ஈரில் ஒரு 17, 14 ஈரு 14, 34 ஒரு 17 ஒரு 17, 14 ஈரு 14, 34 அடுத்து இங்கே 11 வரும், ஒரு 17, 14 1100 வரும், இங்கே ரெண்டு இருக்கும், ஈரு 17, ஈரு 17, 34 11, 17 187. ஸோ ரெண்டு பங்குன்றது 1100 இருக்கும். அவன் என்ன கேட்டிருக்கான், இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லி தான் கேட்டிருக்கான். ஸோ ரெண்டு பிரின்சிபல்ன்றது 1100 இருக்கும். இப்போ ஒரு பிரின்சிபல் வந்து 1100 வகுத்தல் ரெண்டுன்னு இருக்கும், நமக்கு எவ்வளோ தேவை, 12 பிரின்சிபல் தான் ஒரிஜினலாக இருந்த அமௌண்ட். அப்போது 1100/2 இன்ட்டு 12 அடிச்சிங்க அப்படின்னா 6600 ரூபாய் வரும். ஸோ இவ்வளோ தான், கொஞ்சம் லென்த்தியான கணக்கு தான், பட் இதை வந்து ஷார்ட்கட்டில் தேடினீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து குழப்பிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டு பழகிக்கோங்க. அடுத்ததாக இந்த கணக்கு, இந்த கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து தெரிய வேண்டிய ஃபார்முலா என்னென்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியணுப்பா. இதோடய ஃபார்முலா என்னென்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 × ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கணக்கு உங்களால் போட முடியும். ஸோ நான் வந்து உங்கள் இடத்துல வந்து இருந்தேன் அப்படின்னா நான் எப்படி கணக்கு போடுவேன்னா, சிம்பிளாக இந்த 4 ஆப்ஷனை வந்து ஃபார்முலாவில் புட் பண்ணிடுறேன். ஸோ அப்படி புட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னா 9 பி ஸ்கொயர் இருக்குது, இதை வந்து 3 பி ஸ்கொயர்னு சொல்லி மாற்றிடலாம் சரிங்களா. அப்போ எல்லா இடத்துலையும் 3 பின்னு தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து எல்லாமே வந்து 3 பின்னு தான் இருக்குது, அதனால் வந்து இது வந்து அப்ளை பண்ணுறது பெட்ரு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9 பி ஸ்கொயர் ப்ளஸ் 4 சி ஸ்கொயர்னு சொல்லி வரும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து 2 × 1. பட் ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் சி ஸ்கொயர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இங்கே 4 சி ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா வராது. அடுத்து ரெண்டாவது ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9 பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 × ஏபி 2 × ஏ × பி எவ்வளோப்பா 6 பி. ஒரு நிமிஷம், ஆமாம், 2 × ஏபின்னு எவ்வளவு, ஏபி எவ்வளவு, ஏ × பி 3 பி ப்ளஸ் பி × சி 3 பி சி ப்ளஸ் சி × ஏ சிஏ. இப்போ எல்லாமே இங்கே ப்ளஸ்லேயே இருக்குது, பட் இங்கே கணக்கில் வந்து மைனஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த கணக்கும் இந்த ஃபார்முலாவும் வராது. அடுத்து கடைசி மூணாவது ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9 பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 × ஏ × பி எவ்வளவு, மைனஸ் 3 ஏபி. சரி, இங்கே ஏ போட மாட்டேன், மைனஸ் 3 ஏபி. இங்கே ஏ × பி மைனஸ் 3 ஏபி ப்ளஸ் பி × சி மைனஸ் 3 பி × மைனஸ் சி ஈக்குவல் டு ப்ளஸ் 3 பி சி ப்ளஸ் சாரி அடுத்ததான் சி × ஏ மைனஸ் சி × ஏனா மைனஸ் ஏசின்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டை உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா 2 × இங்கே 2 உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா மைனஸ் 6 ஏபி ப்ளஸ் 6 பிசி மைனஸ் 2 ஏசின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதுதான், இது வந்து கரெக்டாக தான் இருக்குது, இந்த ஃபார்முலா படி கரெக்டாக தான் இருக்குது, இதுவும் இந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்கனால இதுதான் ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் வந்து கணக்கு எடுப்பேன். பட் ரிவர்ஸில் வந்து நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இங்கே மைனஸும் ப்ளஸ்ஸும் மாற்றி இருக்கனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கும், கொஞ்சம் குழப்பமும் செய்யும். ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லாத்தையும் போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுனாலே போதுமானது. இதை வந்து எல்லாத்தையும் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கணக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் போய்க்கோங்க, இதை வந்து பெட்டர், மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிடுவீங்க. அடுத்ததான், சம் ஆஃப் ஏஜ் ஆஃப் 5 சில்ட்ரன் போர்ன் இன்டர்வல்ஸ் 2 இயர்ஸ் ஈச் இஸ் 40 இயர்ஸ், வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் தி எல்டஸ்ட் சைல்டு. அதாவது 2 வருட வித்தியாசத்தில்
இரண்டு வருட இடைவெளியில் பிறந்த 5 குழந்தைகளுடைய கூடுதல் வயது கூடுதல் வந்து 40 வருஷம் கொடுத்தாங்க. அதில் வந்து மிகப்பெரிய குழந்தையோட வயசு என்ன கேட்குறாங்க, முதல் குழந்தை எக்ஸ் வருஷத்தில் பிறக்குது, ரெண்டாவது குழந்தை எக்ஸ் ப்ளஸ் 2, மூணாவது குழந்தை எக்ஸ் ப்ளஸ் 4, நாலாவது குழந்தை எக்ஸ் ப்ளஸ் 6, அஞ்சாவது குழந்தை எக்ஸ் ப்ளஸ் 8. இதோடைய கூடுதல் எவ்வளோவா, 40 வருஷமா. எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 40 வருஷம். முதல் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்கு வருஷம் 2 வருஷம் இடைவெளி இருக்குது, ரெண்டாவது குழந்தைக்கு மூணாவது குழந்தைக்கு 2 வருஷம், 3, 4, 5, 6, இது 3, 4, அப்புறம் 4, 5, இதுக்கெல்லாமே இடைவெளி இந்த ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இதுதான் அப்புறம் 1, 2, 3, 4, 5. ஸோ 5x ப்ளஸ் கூட்டினா என்ன வரும், 6, 12, 20. 5x ப்ளஸ் 20 = 40. அப்படின்னா 5x வேல்யூ என்ன வரும், இங்கிட்டு இருக்கிற ப்ளஸ் அங்கிட்டு போகும்போதுல -20 ஆகும், 40 -20 போச்சுன்னா 20. ஸோ எக்ஸோட வேல்யூ 4 இருக்கும். அவன் என்ன கேட்டிருக்கான், எல்டஸ்ட் சைல்டு யார், எக்ஸ் ப்ளஸ் 8. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 8ன்றோட வேல்யூ என்ன வரும், 12 வருடங்கள் வரும், 4 + 8 = 12 வரும். ஸோ இவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட், 30% 35% கொடுத்துட்டாங்க, அதனோட ஈக்குவல் சிங்கிள் டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ சக்சஸிவ் டிஸ்கவுண்ட், 2 டிஸ்கவுண்ட் கொடுத்தா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டை சிங்கிள் டிஸ்கவுண்ட்டை மாற்றினா அதுக்கு ஃபார்முலா என்ன, -AB/100, இதுதான் ஃபார்முலா. ஸோ 30 + 35 -30 × 35 %100 பெருக்கினீங்கன்னு என்ன வரும், 10, 3, 35 எவ்வளவு, 105. 3, 35 = 105, 105/10 ஒன்று இருக்குது. ஸோ அப்படி எடுத்திங்கன்னா 10.5. ஸோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 65 - 10.5. ஸோ 65லேருந்து முதல்ல 10 கழிங்க, 10 கழிச்சிங்கன்னா 55, 55லேருந்து மறுபடியும் ஒரு அறையை கழிக்கணும், அப்போ 54.5. ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் இந்த கழித்தலில் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, ஏன்னா ஆப்ஷன் ரெண்டுமே க்ளோசஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துட்டான். அப்படின்றப்ப இதை வந்து பொறுமையாக கூட செஞ்சுக்கோங்க, ஏன்னா இவ்வளோ ஸ்டெப் எடுத்து நீங்கள் இவ்வளோ ஃபார்முலா தெரிஞ்சும் இவ்வளோ ஸ்டெப் எடுத்து நீங்கள் செஞ்சதுக்கப்புறமும் இந்த மைனர் மிஸ்டேக்னால வந்து க்ளோசஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது, மைனர் மிஸ்டேக்னால வந்து ஒரு மார்க் இழந்துடாதீங்க தயவுசெய்து, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த கொஸ்டின், 900 ரூபாய் வந்து ஜெய்ஸ்ரீட்டிலேருந்து வாங்குறாங்க, எவ்வளோ 10% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியிலேருந்து வாங்குறாங்க ஒரு வருடத்திற்கு. அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு வந்து அவங்க வந்து எவ்வளோ மொத்த அமௌண்ட் எவ்வளோ கட்டணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 1st இயர், 2nd இயர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், 2 வருடங்களுக்கு சரியா 10% இன்ட்ரெஸ்ட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 21% ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 1 இயர், ஒரு வருட 1 இயர்ஸ் சாரி, அதாவது 2 வருடங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறதும் ஒரு வருஷத்துக்கு 21% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறதும் ஒன்று தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலானா AB/100, 2 வருஷம்னா இதுபடி போட்டிங்கன்னா 10 + 10 + 10 × 10 / 100 இதை கூட்டிங்கன்னா 21 தான் வரும். ஸோ அதை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ரவுண்டில் 9000 முதல் வருஷம் 9000 வாங்குறாங்க, எவ்வளோக்கு 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா வட்டிக்கு எவ்வளோ வரும், அடி கொடுத்தீங்க அப்படின்னா 900 வரும். முதல் வருஷம் வட்டி எவ்வளோ வரும், 900 ரூபாய் வரும் பிரின்சிபல்லேருந்து. ரெண்டாவது வருஷமும் 900 ரூபாய் வந்து வட்டி வரும். ஆனால் ரெண்டாவது வருஷம் முடித்து வரம்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த முதல் வருஷம் கிடச்ச அந்த வட்டி இல்லையா, இந்த வட்டிக்கும் வட்டி வரும் ரெண்டாவது வருஷம் வரம்பத்தில். ஸோ ரெண்டாவது வருஷம் வட்டி என்ன வரும், 900 × 10 + 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 90 ரூபான்னு வரும். இதனுடைய வட்டி 90 ரூபாய். ஸோ மொத்தமாக கூட்டிங்கன்னா 1890 ரூபாய். அவன் என்ன கேட்டிருக்கான், 2 வருஷத்துக்கான டோட்டல் அமௌண்ட்டு கேட்டுருக்கான். அப்போது அமௌண்ட் இஸ் ஈக்வல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் எவ்வளவு, 9000, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 1890 ரூபா, இதை கூட்டினீங்கன்னா அவ்வளவு 10890 ரூபா. இதே இது இங்கே 21% வட்டிக்கு, சாரி 20% வட்டிக்கு வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம், 900 × 21/100 × 1 இயர் அடி கொடுத்தீங்கன்னா 209 போச்சுன்னா 1890 ரூபாய். இது வந்து என்ன வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிங்கன்னா, ஸோ இதுதான் வந்து இங்கேயும் வருது. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுங்க, 2 வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் வீதம் காமன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதும், 21% வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறதும் ஒன்று தான். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். அப்படி இல்லைனா இந்த விஷயத்தை பேசிக்கான விஷயத்தையே தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. அடுத்ததாக இந்த கணக்குப்பா, இந்த கணக்கில் ஷார்ட்கட்டும் இருக்குது, அடுத்து டீட்டெயிலாகவும் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு என்னென்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு இது போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்தை நம்மளால் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, ஒரு முக்கோணம், ஒரு செங்கோணம் கோணம் இருக்குது. இந்த செங்கோணம் கோணத்தில் டிகிரி வச்சு அந்த பக்கங்களுடைய ரேஷியோ நம்ம சொல்லலாம், அது எப்படியும் பார்க்கலாம். இப்போ இது வந்து 30 டிகிரின்னு வச்சுக்கலாம், இது வந்து செங்கோணம் கோணம். இதுக்கு எதிர் உள்ள பக்கம் வந்து 60 டிகிரி இருக்குது. ஏன்னா முக்கோணத்தின் மூன்று கோணங்களையும் கூடுதல் 180 டிகிரி. 30 டிகிரிக்கு எதிர் உள்ள பக்கம் 1, அப்படின்னா 60 டிகிரிக்கு எதிர் உள்ள பக்கத்தினுடைய அளவீடு 2:3 ரேஷியோவில் இருக்கும், கர்ணம் வந்து 2:5 ரேஷியோவில் இருக்கும். அப்போது 30 டிகிரி, 60 டிகிரி, அப்புறம் 90 டிகிரி, இதுக்கு வந்து என்ன வரும், 1:√3:2 வரும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவதா, ஒரு செங்கோணம் கோணம், அந்த முக்கோணத்தில் இப்போது 30 டிகிரி 60 டிகிரிக்கும் பார்த்தாச்சு, அடுத்து 45 டிகிரி பார்த்தலாம். இதுவும் இந்த கோணம் 45 டிகிரி, இது 90 டிகிரி, அப்படின்னா இதுவும் 45 டிகிரி தான் இருக்கும். ஸோ இதோட என்ன ரேஷியோ என்ன வரும் அப்படின்னா, எதிர்ப்பக்கம் இது 1, இதுக்கு எதிர்ப்பக்கம் 1 ரேஷியோவில் இருக்கும், இது இதற்கு எதிர்ப்பக்கம் 1:5 ரேஷியோவில் இருக்கும், செங்கோணம் கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் வந்து √2 இருக்கும். ஸோ 45 டிகிரி, 45 டிகிரி 90 டிகிரி, அப்படின்னா 1:1:√2 விகிதத்தில் வந்து அந்த பக்கங்கள் இருக்கும். ஸோ இதை அப்படி தான் வந்து நம்ம வந்து கணக்கு வந்து பேசிக்காக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருவாங்க, ஒரு 10 மீட்டர் ஒரு 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 போல் வந்து இருக்குது ரெண்டு ரோட்டுக்கு இடையில் சரிங்களா, ரெண்டு ரோட்டுக்கு இடையில வந்து 10 மீட்டரில் ஒரு போல் வந்து இருக்குது அப்படின்னா, எதுன்னு வச்சுக்கலாம், இந்த ஹெயிட் வந்து 10 மீட்ரு சரிங்களா, இந்த ரெண்டு ரோடு போகுது, ரெண்டு ரோடு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சைடு இதனுடைய எட்ஜு கடையில் உள்ள கோணங்கள் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ இருக்குன்னா 30 டிகிரி, அப்புறம் நாளில் வந்து 45 டிகிரின்னு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த ரெண்டு ரோட்டுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இரண்டு ரோடுகளுக்கு இடையே உள்ள தூரம் வந்து எவ்வளோ சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது 30 டிகிரி அப்படின்னா இந்த கோணம் எவ்வளோ இருக்கும், 60 டிகிரியாக இருக்கும், இது 90 டிகிரி, ஏன்னா செங்குத்தில் இருக்கணும் போல் இல்லையா, அதே மாதிரி இந்த பக்கம் 90 டிகிரி இருக்கும். இது 45 டிகிரினா இது என்னவாக இருக்கும், இது 45 டிகிரி தான் இருக்கும். இது ரெண்டு கடையில் உள்ள தூரம் என்னன்னா ஏன்னு வச்சுக்குவோம், ஏன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இது 30 டிகிரி அப்படின்னா இதோடைய 30க்கு எதிரே உள்ள பக்கம் என்ன 1 இருக்கும், அப்போ 60க்கு எதிரே உள்ள பக்கம் என்ன இருக்கும், √3 இருக்கும். ஸோ இங்கே என்னவாக இருக்கும் கோணம், இங்கே வந்து அமௌண்ட் 10:√3 இருக்கும். ஒரு நிமிஷம் பாருங்க, இது வந்து வேறு கலரில் எழுதலாம். இது வந்து √3 இருக்கும் இந்த பக்கம் மட்டும், எது இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு √3 இருக்கும். ஸோ இது 10 அப்படின்னா இதோட அமௌண்ட் என்ன இருக்கும், 60 டிகிரிக்கு எதிர் உள்ள பக்கம் 10:√3 ப்ளஸ் இங்கே 45 டிகிரி 10 அப்படின்னா இங்கே இருக்க 45 டிகிரி இதுக்கு எதிர் உள்ள பக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 10 மீட்ருன்னு இருக்கும். ஸோ இதை வந்து கூட்டினீங்க அப்படின்னா √3 மதிப்பு என்னப்பா, √3 மதிப்பு 1.732. ஸோ 10:1.732 பெருக்குனீங்க அப்படின்னா 10.732 சொல்லி இருக்கும். ஸோ சாரி 17.732 தவறாக சொல்லிட்டேன், 17.32 சொல்லி இருக்கும். ஸோ 17.32 மீட்டரும் 10 மீட்டரும் கூட்டிங்கன்னா 27.32 மீட்டர் தான் இந்த ரெண்டு ரோடுகளுக்கும் இடைப்பட்ட தூரம் சரிங்களா. இது 1 அப்படின்னா இதுவும் 1 இருக்கும். சரி எங்கேருந்து, இங்கேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் √3 இருக்கும். இது வந்து பேசிக் கான்செப்ட். இதுக்கு தெரியறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பண்புகளும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு பண்புகளும் முக்கியம், இது ரெண்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களால் வந்து கணக்கு வந்து பேசிக் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணி போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் ஃபார்ம் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி முக்கோணம் கிடச்சி நடுவில் ஒரு செங்குத்து போல் இருந்து ரெண்டு பக்கமும் தீட்டா டூன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது சொல்கிறேன். இங்கே தீட்டா 1 வச்சுக்கிறோம், இதை வந்து தீட்டா 2 வச்சுக்கிறோம், இது ஹெயிட்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது ரெண்டு கொடையில் உள்ள தூரம் வந்து ஏ மீட்டர்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதோடைய ஃபார்முலா என்னென்னா ஹெச் ஈக்குவல் டி ஏ அப்பான் காட் தீட்டா டூ ப்ளஸ் காட் தீட்டா 1 சரியா. இங்கே வந்து எப்பயுமே நல்லா தெரிஞ்சுங்க, தீட்டா 1 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தீட்டா 2. இதை படி பார்த்துக்கிட்டோன்னா இங்கே 10 மீட்ரு, இங்கே கணக்கு படி பார்த்தோம்னா இந்த போலுடைய உயரம் வந்து எவ்வளவு, 10 மீட்டர்.
ஸோ 10 மீட்டர் இங்கே ஏவோடைய மதிப்பு தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டு ரோட்டுக்கு முடியாது உள்ள தூரம் ஏ, இந்த ஏவோட மதிப்பு தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காட் தீட்டா டூ என்னப்பா, காட் தீட்டா டூ, தீட்டா டூ வந்து எப்பயுமே கிரேட்டர் தானே, கிரேட்டாக தான் இருக்கும். அப்போ 45 டிகிரி, காட் 45 டிகிரி என்ன வேல்யூ, காட் 45 டிகிரியோட வேல்யூ என்னப்பா, ஒன்று, சரியா, ஒன்று. காட் 30 டிகிரியோட வேல்யூ என்னப்பா, காட் 30 டிகிரியோட வேல்யூ ரூட் 3. ஸோ இங்கே காட் 30 டிகிரி வேல்யூ ரூட் 3 இருக்கும். ஸோ ஏவோட வேல்யூ என்ன வரும்னா, இந்த ரெண்டும் அந்த பக்கம் கொண்டு போய் பெருக்கும், உள்ளே கொண்டு போகும் போதில் 10 + 10 × 3 √3 கூட்டினா என்ன வரும், இந்த வடை தான் வரும், 27.32 சொல்லி வரும். ஸோ இது வந்து ஃபார்முலா மெத்தட், சரியா, இது வந்து பேசிக் மெத்தட். பேசிக் மெத்தட்லையும் இந்த ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த வடையை உங்களால் கண்டுபிடிக்க முடியும், அவ்வளோதான். இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, ஸோ இது வந்து புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு வடை வேணால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இந்த கொஷின் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் வந்து ஈஸியாக போட்டிருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து 30 to 50 ப்ரைம் நம்பர்ஸோடைய ஆவரேஜ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி 1 to 100 உள்ள எண்களுக்கு இடையே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ், டோட்டல் ப்ரைம் நம்பர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, டோட்டல் ப்ரைம் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 25 இருக்கும், 25. அதே 1 to 50 உள்ள எண்களுக்கு இடையே டோட்டல் ப்ரைம் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 15 இருக்கும். ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட். இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் போடுறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகிருக்கும், 5 செகண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 5 செகண்ட் போக மீதி இருக்க டயத்தை வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான், ஒரு கணக்கு ஈஸியாக கொடுத்தா ஒரு கணக்கு டஃப்பாக கொடுப்பான், பட் இந்த கணக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து படிச்சுருந்துருக்கணும். அடுத்த கொஸ்டின், 25வது கொஸ்டின், பி அப்புறம் கியூ இவங்க ரெண்டு பேருடைய சேலரி அமௌண்ட்லேருந்து வந்து ரெண்டு பேருடைய சேலரி வந்து மொத்தமாக 2000 ரூபாய், இவங்க வந்து பி வந்து 95% செலவு வைக்கிறாரு, கியூ வந்து 85% செலவு வைக்கிறாரு, சரியா. இப்போ அவங்களுடைய சேவிங்ஸ் என்னவாக இருக்குன்னா சேமாக இருக்குது. இவர் வந்து பி வந்து 95% செலவழிச்சு போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டும், கியூ வந்து 85% செலவழிச்சது போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டும் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புடின்னா பியோட சேலரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பியும் கியூவும் எவ்வளவு அப்படின்னா 2000 ரூபாய், இது நமக்கு தெரிஞ்சது. இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இன்கம், அவங்களுடைய சேலரி வந்து இன்கம், இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சிவ் ப்ளஸ் சேவிங், இந்த விஷயம் தெரிஞ்சுருக்கணும். அதாவது வருமானம், அதாவது சம்பளம், சம்பளமோ வருமானமோ, சம்பளம் ஈக்குவல் டு செலவு கூட்டல் சேமிப்பு, செலவு கூட்டல் சேமிப்பு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, செலவு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, சேமிப்பு மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சம்பளத்தை வந்து கண்டுபிடிச்சலாம். இப்போ வந்து செலவு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 95% எங்களை செலவழிக்கிறாரு பி வந்து, அப்போ மிச்சம் எவ்வளோ சேமிப்பார், 5% சேமிப்பாரா, செலவு வந்து 95% செலவழிச்சிருக்காரு அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 5% இருக்கும், ஏன்னா சம்பளம் வந்து 100% தானே இருக்கும் எப்பயுமே. அடுத்ததான் இது வந்து எதுக்கு சமமாக, கியூ வந்து 85% செலவழிச்சது போக மிச்சம் எவ்வளோ எவ்வளோ சேமிக்கிறாரு, கியூ வந்து 15% சேமிக்கிறார், 85% செலவழிச்சிடறாரு, 15% சேமிக்கிறார், இது ரெண்டும் வந்து சமம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இஃப் நவ் தே ஆர் சேவிங்ஸ் ஆர் சேம், எப்போது இவங்களோட சேவிங் என்னவாக இருக்குது, பியோட சேவிங் 95% செலவழிச்சது போக மீதி 5% சேமிக்கிறார், கியூ வந்து 85% செலவழிச்சது போக மீதி 15% வந்து சேமிக்கிறார், இவங்க ரெண்டோட சேமிப்பு வந்து சீக்குவல்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 100 to 100 ஓர் ஒன்றா, 1 × 5 = 3 × 5 = 15, அப்போது ஒரு பி 1 × 1 ஈக்குவல் டு கியூ வந்துட்டு 3 இருக்கும். இப்போ மாறிலி இப்போ ஒரு பக்கம் கொடுக்கணும், பி அப்பான் கியூ ஈக்குவல் டு 3:1 சொல்லியிருக்கோம், பியோட ரேஷியோ என்ன 1, கியூவோட ரேஷியோ என்ன, பியோட ரேஷியோ 3, கியூவோட ரேஷியோ 1. இப்போது ரெண்டு பேரோட சேலரி எவ்வளவு, பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 2000 ரூபாய், அப்போ பியோட ரேஷியோ என்ன 3, கியூவோட ரேஷியோ என்ன 1, 2000 ரூபாய். அப்போது 4 ratio என்னவாக இருக்கும், 2000 ரூபாயாக இருக்கும். அப்படின்னா 1 ratio என்னவாக இருக்கும், 500 ரூபாயாக இருக்கும். நமக்கு என்ன தேவை, பியோட ரேஷியோ தான் தேவை. பியோட ரேஷியோ என்ன 3 × 500, 1500, அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பெண்ட் பண்ண டைம், ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட், முதல்ல வந்து இந்த பேசிக் கான்செப்ட் தெரியணும், சம்பளம் ஈக்குவல் டு செலவு கூட்டல் சேமிப்புன்னு தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்களோட சேமிப்போட சேமிப்போட சதவீதம் வந்து சமம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம வந்து விடையை கண்டுபிடிக்க போகிறோம். பிக்கும் கியூக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம், அது வந்து இந்த பி ப்ளஸ் கியூ ஃபார்முலாவில் புக் பண்ணோம் அப்படின்னா 1 ratio வந்து 500 ரூபாய்ன்றது தெரிஞ்சு போகும். அப்படின்னா நமக்கு தேவையான பியோட சேலரி, பியோட சேலரி ரேஷியோ என்னென்னா 3, ஸோ 3 × 500 = 1500. அடுத்ததாக இந்த கணக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா,
இந்த கணக்கு வந்து நான் போட மொத்தத்தில் எனக்கு வந்து விடை என்ன வந்துச்சு அப்படின்னா 102 ரூபாய்ன்னு சொல்லி வருது. ஸோ அது எதனால தெரியல. ஸோ என்னோடய கான்செப்ட் மட்டும் நான் சொல்லித்தரேன், இந்த கணக்கு வந்து நான் தப்பாக போகிறேனா இல்லைனா இந்த கணக்கு வந்து தப்பாக இருக்குன்றது எனக்கு சரியாக தெரியல. பட் நான் ஒரு இடம் செக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கடைசி அந்த கணக்கு மட்டும் சொல்லித்தரேன். அடுத்ததா சமீர், சமீர் ஹேட் சாலிட் மெட்டல் பால் ஹேவிங் டயமீட்டர் 4-6 மீட்டர். ஒரு கோள வடிவ பந்து ஒன்றும் இருக்க மாட்டேன், அதனுடைய டயமீட்டர் என்ன 6 சென்டிமீட்டர் டயமீட்டர் 6 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. ரைட், அதை வந்து அவன் உருக்குறான். உருக்குனதுக்கப்புறம் வந்து வந்து அதை வந்து ஒரு உருளையாக மாற்றுறான், ஒரு உருளையாக மாற்றுறான், ஒரு உருளையாக மாற்றும்பொழுது அதனுடைய அடிப்பக்கத்தினுடைய டயமீட்டர் வந்து சேமாக இருக்குது, இந்த பந்தினுடைய டயமீட்டரோட சேமாக இருக்குது. அப்போ அந்த அடிப்பக்கம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கணும், இந்த அடிப்பக்கத்தோட டயமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. டயமீட்டர் எவ்வளவு 6 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புடின்னா அந்த சிலிண்டர்னுடைய ஹெயிட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இப்போ கோலம் இதில் வந்து ரெண்டு ஃபார்முலா தெரியணும். ஸ்பியரோடைய வால்யூமும் இதில் இருக்க இந்த பொருளை இந்த கோலத்தை தான் உருக்கி அவன் வந்து உருண்டையாக செய்கிறான். அப்போ இதனுடைய கொள்ளளவும் இதனுடைய கொள்ளளவும் சமமாக தான் இருக்கும், இதனுடைய வால்யூமும் இதனுடைய வால்யூமும் சேமாக தான் இருக்கும். சரியா, அப்போ ஸ்பியரோட வால்யூமுக்கு கோலத்தினுடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 4/3/r³. ஆர்ன்றது என்ன, அந்த கோலத்தினுடைய ஆரம். ரெண்டாவது சிலிண்டர்னுடைய உருளையினுடைய வால்யூம்னு வந்து நமக்கு தெரியணும், அது என்ன, உருளையினுடைய வால்யூம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சரியா, இதுதான். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை, இது ரெண்டுமே வந்து சமமாக தான் இருக்கும். ஆர் க்யூப் பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஹெச், ரெண்டு வால்யூம் சமமாக இருக்கும். இதில் என்ன எதெல்லாம் அடியாகும், பையும் பையும் அடியாகும். ரெண்டாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இருக்கிற வேல்யூ மட்டும் புட் பண்ண போகிறோம். இங்கே ஆறில் வந்து என்ன இருக்குது, இங்கே ஆரம், கோலத்தினுடைய ஆரம் என்ன, 3 சென்டிமீட்டர், டயமீட்டர் தான் 6 சென்டிமீட்டர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் கணக்கு குழப்பம். டயமீட்டர் எவ்வளவு, 6 மீட்டர் கொடுத்துருக்கான், இங்கேயும் என்ன கொடுத்துருக்கான், டயமீட்டர் தான் கொடுத்துருக்கான். நமக்கு என்ன தேவை, ஆரம் தான் தேவை. ஸோ டயமீட்டர் என்ன, 2r தான் கரெக்டு. அப்போது டயமீட்டர்ன்றது என்ன, ஆரத்தினுடைய 2 மடங்கு. அப்போ நம்ம பாதி ஆகணும். அப்போ 4/3 × πr³ எவ்வளவு, 3 × 3 × 3, அதே மாதிரி 3 × πr² 3 × 3 × h. இப்போ 2 3 × 2 3 அடியாயிரும், மிச்சம் இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 அடியாயிரும். இப்போ ஹெயிட் எவ்வளவு, ஹெச் 4 சென்டிமீட்டர். அவ்வளோதான், முதல்ல கோலத்தினுடைய ஃபார்முலா தெரிஞ்சுருக்கணும், உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சுருக்கணும். இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கணக்கு வந்து செய்ய முடியும். யூனிட் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, டயமீட்டர் கொடுத்துருக்காங்களா, ஆரம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும், யூனிட் எல்லாம் சேமாக இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான் விஷயம். அடுத்த க்வெஸ்சன், ஒரு கார் வந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, ஸ்பீடில் போகுது, 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து 20 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்குது. அடுத்த 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து 30 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்குது அப்படின்னா அதனுடைய ஆவரேஜ் ஸ்பீடு என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் வகுத்தல் டோட்டல் டைம். டயத்துக்கு என்ன ஃபார்முலா, டைம் ஈக்குவல் டு ஸ்பீட் அப்பான் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் அண்ட் டைம். ஸோ நமக்கு டைம் தான் தேவை, டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு. சரியா, அப்போது இங்கே டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு, இங்கே ஃபஸ்ட் இதில் என்ன டயத்தில் போவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தூரம். சரியா, அதை என்ன போவாங்க, 80 கிலோமீட்டர் வேகத்தில், 80 கிலோமீட்டர் தூரத்தை 20 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க அப்படின்னா அப்போ 4 மணி நேரத்தில் வந்து அவங்க போயிருப்பாங்க. இங்கே எல்லாமே யூனிட் வந்து சேமாக இருக்குது, கிலோமீட்டர் பரவாயில்ல, இங்கே கிலோமீட்டர் பரவாயில்ல. அப்போ ஸோ இதை வந்துமே மாற்ற தேவையில்லை, அதனால் பிரச்சனை இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து கடக்கிறாங்க, 4 மணி நேரத்தில் வந்து கடக்கிறாங்க, ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸை 4 மணி நேரத்தில் கடக்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது டிஸ்டன்ஸ் 30 கிலோமீட்டர் வேகத்துலேயே கடக்கிறாங்க, அப்போ 1 மணி நேரம் கடந்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு தான் தேவை. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஃபஸ்ட்டு 80 கிலோமீட்டர் கடக்கிறாங்க, ரெண்டாவது வந்து ஒரு 30 கிலோமீட்டர் கடக்கிறாங்க. ஸோ 80 கிலோமீட்டர் + 30 கிலோமீட்டர். டோட்டல் டைம் எவ்வளவு, முதல்ல 4 மணி நேரம் கடக்கிறாங்க, அடுத்து ஒரு மணி நேரம் கடக்கிறாங்க. ஸோ 110 கிலோமீட்டரை 5 மணி நேரத்தில் கடக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு 22 கிலோமீட்டர் பர் ஹவர்.
அவ்வளோதான். இதுக்கு வந்து டைம் டிஸ்டன்ஸ் கூட ஸ்பீடுன்ட்டு டைம்ன்ற ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடும் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் கணக்கு ஈஸி. அடுத்த கணக்கு, இந்த கணக்கு, ஒரு ஷாப் கீப்பர் வந்து அவருடைய பேனை வந்து விற்கிறார். எவ்வளோ விற்கிறான்னா 10 ரூபாய் நட்டத்துக்கு விற்கிறார். சரியா, அது எப்படி இருக்குன்னா அவருடைய காஸ்ட் ப்ரைஸ், அவருடைய அடக்க விலையிலேருந்து ஒரு பங்கு வந்து கம்மியாகுது. 1/11 நட்டத்துக்கு விற்கிறார். அதோடய அமௌண்ட் எவ்வளோனா 10 ரூபாய். 10 ரூபாய் நட்டம் இது ஓகே, அப்போனா அவருடைய அடக்க விலைன்னு கேட்குறாங்க. இப்போ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட்டோட ஃபார்முலா எஸ்பி மைனஸ் சிபி, லாஸ்டுடையும் எஸ்பி மைனஸ் சிபி தான். சரிங்களா, சாரி லாஸ்ட்னு என்ன வரும்? எஸ், சிபி மைனஸ் எஸ்பி, கரெக்டு தானா? நான் போட்டுக்கிறது எஸ்பி மைனஸ் சிபி, சிபிலேருந்து எஸ்பி. இப்போது சிபி 100 ரூபா, எஸ்பி 120 ரூபா, சாரி எஸ்பி 80 ரூபானா? ஆமாம், அப்போனா தான் நட்டோம். ரைட், ஓகே, கரெக்ட், நான் போட்டால் கரெக்ட் தான். அடுத்ததான் இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கான், அடக்க விலையில் 1 மடங்கு வந்து குறையுன்னு சொல்லியிருக்கான். இது வந்து சிபி, இது வந்து என்ன? லாஸ். அப்போ எஸ்பி என்னவாக இருக்கும்? லாஸ் வந்து 1, சிபி வந்து 11 மைனஸ் எஸ்பி. அப்படின்னா எஸ்பி என்னவாக இருக்கும்? 10 இருக்கும். இந்த 1 இந்த பக்கம் போகும், இங்கே இருக்க மைனஸ் எஸ்பி இந்த பக்கம் பார்த்தால ப்ளஸ் எஸ்பி ஆகும், இங்கே இருக்க 1 வந்து அந்த பக்கம் பார்த்தால மைனஸ் 1 மாறும். அப்போ 11 மைனஸ் 1 போச்சுன்னா 10. ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் எஸ்பி 10. ஸோ 10ன்றது என்ன? எஸ்பி. இது என்னவாக இருக்குது? ரூபாய் 10 ரூபாயாக இருக்குது. அப்போது ஒரு ரேஷியோ என்ன? 1 ரூபாய். அவனுக்கு என்ன தேவை? அடக்கு விலை தான் தேவை. அடக்கு விலையோட அடக்கு விலை எவ்வளவு? 11 பங்கு. அப்போ 11 பங்குன்றது எவ்வளவு? 11 ரூபாய். அவ்வளோதான், 1/11ப்பா, 1/11. இந்த ரேஷியோவில் தான் வந்து அவன் வந்து நஷ்டமடைகிறான். ஸோ அடக்கு விலை 11 ரூபாய், லாஸ் வந்து 1 ரூபா. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எஸ்பி. எஸ்பி வந்து 10 ரூபாய், 10 பங்கு. எஸ்பி வந்து எவ்வளோ கொடுத்துட்டான்? செல்லிங் ப்ரைஸ் ஆல்ரெடி எவ்வளோ 10 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ 10 ரூபாய்னா 1 பங்கு வந்து 1 ரூபாயாக இருக்கும். நமக்கு என்ன தேவை? அடக்கு விலை தான் அவன் கேட்டிருக்கான். 11 பங்கு எவ்வளவு? 11 ரூபாய். இவ்வளோதான், இந்த பேசிக்கான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த ரேஷியோவை வந்து லாஸ் அண்டு சிபியை வந்து எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோன்றது முக்கியம். அடுத்ததாக, ஒரு கன ஒரு லென்த் பிரீத் அண்ட் ஹெயிட் ஆஃப் த க்ளோஸர் க்யூபாய்டு பாக்ஸ். ஒரு கன செவ்வகம் கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஒரு கன செவ்வகம் கொடுத்துட்டாங்க. அதனுடைய பக்கங்களுடைய அளவு கொடுத்துட்டாங்க. இதை வந்து ஒரு துணியை வச்சு மூடுறாங்க. மொத்தமாக மூடும்பொழுது அதனுடைய அந்த துணியினுடைய ரேட் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. 70 ரூபாய் ஒரு மீட்டருக்கு வந்து 70 ரூபாய். அப்படின்னா மொத்தம் எவ்வளோ செலவாங்க கேட்குறாங்க. LBH, இந்த கனசெவ்வகத்தினுடைய இதை மொத்தமாக போர்த்தக்கூடிய அந்த போர்வினுடைய அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா இதனுடைய சுற்றளவாக தான் இருக்கும், மொத்த சுற்றளவாக இருக்கும். அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா? அதனுடைய ஃபார்முலா வந்து 2×LP+PH+LH. இது வரணும் இல்லைப்பா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்னென்ன பக்கங்களாக இருக்கும் பாருங்கள், இது ஒரு எல், இது பி, அடுத்ததா ஒரு பி ஒரு ஹெச், அடுத்ததா ஒரு எல் ஒரு ஹெச், இப்படி தான் அந்த பக்கங்கள் இருக்கும். இது வந்து இதுவும் 1, இந்த பக்கமும் இந்த பக்கமும் 1, அப்புறம் சைடில் இருக்கிற இந்த பக்கமும் இதுவும் 1. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கும். அதுதான் வந்து 2×LP+PH+LH இருக்கும். ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா இப்போது நம்ம இதில் வந்து ஃபார்முலா வந்து புட் பண்ணலாம். 2×, லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு கவனிக்கின்றது கொடுக்குறதுலாம் மீட்டரில் கொடுத்துருக்கான். நமக்கு என்ன தேவை? மீட்டரில் தான் தேவை. ஸோ நம்ம வந்து இந்த 90 சென்டிமீட்டர்ன்றத 90 மீட்டராக மாற்றிக்கலாம். இப்படி 9/90×மீட்டரை மாற்றினா 100 அடி கொடுக்கணும். சின்ன யூனிட்டை பெரிய யூனிட்டாக மாற்றினா என்ன பண்ணணும்? வகுக்கணும். அதே பெரிய யூனிட்டை சின்ன யூனிட்டாக மாற்றோம்னா பெருக்கணும். இங்கே சின்ன யூனிட் சென்டிமீட்டர், பெரிய யூனிட் மீட்ரு, மீட்டருக்கு தான் மாற்ற போகிறோம். ஸோ வகுக்கணும் 100-ஆல். ஏன் 100-ஆல வகுக்கிறோம்? 1 மீட்டர் படி கொடுத்தோம் அப்படின்னா 9/10 இருக்கும், 9/10 மீட்டர். ஸோ எல்லோட லென்த்தோட எவ்வளவு? 2.5
அஞ்சு இன்ட்டு பி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்பது பை பத்து ப்ளஸ் ரெண்டு சாரி எல்லை எல்லை அளவு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு ஹெச் அளவு ஒன்பது பை பத்து இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் இரும்பத பதினெட்டு ஒன்று புள்ளி எட்டு அடி கொடுத்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டுன்னு வரும் ப்ளஸ் இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி ஒன்பதாம் அளவு இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்போ ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சுன்னு இருக்கும் கரெக்டு தானா ரெண்டு பாயிண்ட் டூ ஃபைவ் இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி வகுத்தோம்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ்னு இருக்கும் மறுபடியும் ஒரு பத்து டூ டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ மொத்த அளவீடு ரெண்டு இன்ட்டு அஞ்சு சாரி அஞ்சு கூட்டல் எட்டு ஆறு புள்ளி எட்டு ஆறு புள்ளி எட்டு எட்டு புள்ளி எட்டு எட்டு புள்ளி எட்டு ஒன்பது புள்ளி சுழியம் அஞ்சுன்னு இருக்கும் ஒன்பது புள்ளி சுழி அஞ்சு பெருக்கணிங்க அப்படின்னா ரெண்டு இன்ட்டு சாரி இதை பெருக்கணிங்க அப்படின்னா பதினெட்டு புள்ளி பத்து மீட்டர்ன்னு இருக்கும் பதினெட்டு புள்ளி பத்து மீட்டர் இன்ட்டு எழுபது ரூபாய் ஒரு மீட்ரு பெர் ஸ்கொயருக்கு எவ்வளவு எழுபது ரூபாய் அப்போ எழுபதால் பெருக்கணிங்க அப்படின்னா ஏழு ஏழு ஏழெட்டு ஐம்பத்தி ஆறு மிச்சம் அஞ்சு ஊரையில் ஏழு பன்னிரெண்டு இங்கே ரெண்டு சைபர் இருக்குது நம்ம எவ்வளோ இங்கே ரெண்டு ஸ்தானம் கழித்து புள்ளி இருக்குது ஸோ நூற்றி இருபத் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் அவ்வளோதான் இவ்வளோதான் இப்போ இந்த ஃபார்முலை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்ததா இந்த குவாட்ரிலேட்டர் ஒரு நாற்காரம் கொடுத்துருக்காங்க அந்த நாற்காரத்தில் வந்து கியூ மற்றும் எஸ்னுடைய பக்கங்களுடைய கோணங்களின் கூடுதல் நூற்றி ஐம்பது டிகிரி அப்படின்னா பி மற்றும் ஆறுனுடைய பக்கங்களுடைய ரேஷியோ வந்து நாலு இஸ்ட்டு மூணுன்ருக்கு அப்படின்னா ஆறுனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லிக்கிறாங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும் ஃபார்முலா இருக்குது அது என்னென்னா நாற்காரத்தின் ஒரு நாற்காரம் எனி நாற்காரமாக இருக்கட்டும் ஒரு நாற்காரத்தின் கோணங்களின் கூடுதல் நான்கு கோணங்களின் கூடுதல் கோணங்களின் கூடுதல் என்னவாக இருக்கும் அப்படின்னா முந்நூற்றறுபது டிகிரியாக இருக்கும் இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுன்னா முடிஞ்சு உதாரணமாக இது ஒரு நாற்காரம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோம் பி கியூ ஆர் எஸ் பியோட கியூஎஸ்ஸோடைய கூடுதல் வந்து பி ப்ளஸ் ஆர் ப்ளஸ் கியூ ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு என்ன முந்நூற்றறுபது டிகிரி ஏன்னா நான்கு நான்கு கோணங்களின் கூடுதல் முந்நூற்றறுபது டிகிரி இப்போ கியூஎஸோட ரேட் என்ன நூற்றம்பது இப்போது பிஆருடைய மதிப்பு என்ன நாலு நாலு ரேஷியோ அப்புறம் மூணு ரேஷியோன்னு இருக்குது ஸோ நாலு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ்னு சொல்லி அதோடய வேல்யூ இருக்கும் இப்போ மொத்தம் எவ்வளவு செவன் எக்ஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி நூற்றம்பது கழிச்சிங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா இரநூத்தி பத்துன்னு இருக்கும் ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு முந்நூற்று முப்பது டிகிரின்னு இருக்கும் அவன் என்ன கேட்டிருக்கான் ஆருடைய மதிப்பு தான் கேட்டிருக்கான் ஸோ பியும் ஆறும் தான் வந்து நாலு எஸ் மூணு இருக்குது நமக்கு என்ன தேவை ஆறு தான் தேவை ஆறோடைய ரேஷியோ அதாவது த்ரீ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி ஏன்னா எக்ஸோட வேல்யூ முப்பது புட் பண்ணிங்கன்னா தொண்ணூறு டிகிரின்னு சொல்லி வரும் அடுத்த கணக்கு த ஆவரேஜ் மந்த் சேலரி ஆஃப் அ பர்சன் ஃப்ரம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எட்டாயிரரூபா நாலு மாதம் முதல் நாலு மாதத்துடைய சம்பளத்துடைய மதிப்பு வந்து எட்டாயிரரூபா ஆவரேஜாக அடுத்து மார்ச் ஏப்ரல் மே பிப்ரவரிலேருந்து மே வரைக்கும் உள்ள மதிப்பு வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சராசரியாக அப்புறம் மே மாதத்துக்கு மட்டும் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய ஜனவரி மாத சம்பளம் வளர்ந்துட்டு கேட்குறாங்க வேறு ஒன்றும்லப்பா ஜனவரி ப்ளஸ் பிப்ரவரி ப்ளஸ் மார்ச் ப்ளஸ் ஏப்ரல் இதனுடைய மதிப்பு எவ்வளவு கொடுத்துட்டாங்க பிப்ரவரி ப்ளஸ் மார்ச் ப்ளஸ் ஏப்ரல் ப்ளஸ் மே இதனுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க இது ரெண்டையும் கழிச்சிட்டிங்க இதோட இது இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா ஜனவரி மாதத்துக்கு வரும் இப்போது முதல் நாலு மாதத்துக்கு வந்து சம்பளம் எவ்வளவு ஆவரேஜாக எட்டாயிரரூபா அப்போ நாலு மாதத்துக்கு வந்து முதல் நாலு மாதத்துக்கு என்னவாக இருக்கும் எட்டாயிரரூபா அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரரூபான்னு இருக்கும் மொத்த சம்பளம் முப்பத்தி ரெண்டாயிரரூபா இருக்கும் ஸோ இது வந்து நம்ம முப்பத்தி ரெண்டு கேன்னு எழுதிக்கலாம் முப்பத்தி ரெண்டு கே இது இது அடுத்து பிப்ரவரியிலேருந்து மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாதத்துக்கு வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா எட்டாயிரத்தி ஐநூறுரூவானா அதோடய மொத்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் முப்பத்தி நாலாயிரம் ரூபாயாக இருக்கும் முப்பத்தி நாலு கேன்னு எடுத்துக்கலாம் சரியா இப்போது நமக்கு வந்து இங்கே மே மாதம் இருக்கு இல்லையா மே மாதத்துக்கான மதிப்பு மட்டும் நமக்கு தெரியும் மே மாதத்துக்கு மட்டும்
6,500 ரூபாய்ன்றது நமக்கு தெரியும். அப்போது இந்த 34,000 ரூபாய் வந்து 6,500 ரூபாய் கழிச்சோம்னா இந்த 3 மாதத்துக்கான மதிப்பு தெரிஞ்சிருமா? அப்போ 6,500 ரூபாய் கழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 36 போச்சுன்னா 28, 28 ஒரு 500 கழிச்சோம்னா 27,500 ரூபாய்ன்றது இந்த 3 மாதத்துக்கான சம்பளம். எவ்வளவு? 27.5K. 27,500 ரூபாய்ன்றது அப்படி சுருக்க மாட்டியிருக்கேன். ஸோ இதுவும் இதுவும் சம்பந்தானே. அப்போது 32,000 இந்த 27,500 ரூபாய் கழிச்சோம்னா இந்த ஜனவரி மாதத்துக்கான சம்பளம் கிடச்சிருமா? ஸோ அதை நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோதான். ஒரு நிமிஷம். அப்போ 32,000 ரூபாயிலிருந்து எங்கே 27,500 ரூபாயை கழித்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 4,500 ரூபா வரும். 4,500 ரூபான்றது என்னது? ஜனவரி மாதத்துக்கான சம்பளம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம்? கொடுத்துருக்க மாதங்களுடைய மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஆவரேஜாக இருக்கிறத மொத்த அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் அந்த மே மாதத்துக்குரிய மதிப்பு மட்டும் நம்ம வந்து கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கு 3 மாதங்களுக்கான மதிப்பு நம்ம கிடைக்குது. அதை வந்து சமன்பாடு 1 வந்து கொடுக்கும் பொழுது ஜனவரி மாதத்துக்கான சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி நம்ம கிடச்சிருது. அடுத்ததா இந்த கொஸ்டின்லாம் நீங்களே போட்டுருங்கப்பா, ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் அடுத்ததாக ஒரு ரெண்டு நாள் ஜனவரி ஃப்ரைடே அப்புறம் சாட்டர்டே இந்த 2 நாள் வந்து விற்றது டிக்கெட்டோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. கேஷில் எவ்வளோ விற்பனையாச்சு, ஆன்லைனில் எவ்வளோ விற்பனையாச்சு சொல்லி கணக்கில் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃப்ரைடே அன்றைக்கி கேஷ்லேயும் ஆன்லைன்லேயும் சேர்த்து எவ்வளோ வந்து விற்றுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரைடே அன்றைக்கி கேஷில் எவ்வளவு? 725. ஆன்லைனில் எவ்வளவு? 525. 750. ரெண்டையும் கூட்டினா 50, 12,250. ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் கூட்டல் தான். அடுத்த கணக்கு 450, 1,500, 1,650 ஹெச்சிஎஃப்னு கேட்குறாங்க. 450, 1,500, 1,550 மூணுலேயும் 50 கண்டிப்பாக ஆகப்படும். 50 கொடுத்தோன்னா 9, 1,500 30. ஆமாம், 30. இதில் வந்து 50 கொடுத்தோன்னா 150 3, மிச்சம் 3, 33. அடுத்து இதை 3 அடி கொடுத்தோம் அப்படின்னா 3, 10, 11. ஸோ இதை வந்து காமனாக வந்து வகுக்க முடியாது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் கேட்டிருக்கான். ஸோ 50 × 30 = 150. அடுத்ததாக ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் 5 × 3, அதனுடைய 3 முதல் 5 சராசரி என்ன அப்படின்னு கேட்குறான். முதல் 3 என்னப்பா? 3, 6, 9, 12, 15. இது 3 சராசரி என்ன அப்படின்னா, நடுவில் இருக்க நம்பர் என்ன? 1, 2, 3, 4, 5. நடுவில் இருக்க நம்பர் 3வது நம்பர். 3வது நம்பர் என்னவோ அதுதான் வந்து ஆன்சர், 9. இது வந்து ஷார்ட்கட். இது எதனால் அப்படின்னா, இந்த இருக்கிற எல்லா எண்கள் இருக்கு இல்லையா, இந்த எல்லா எண்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன இருக்குது? சேமாக இருக்கும். அப்படி சேமாக இருந்தால் அது எத்தனை நம்பராக வேணால் இருக்கட்டும். இப்போ 21 நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 21 பாதி எவ்வளவு? 21 நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன? 11வது நம்பர் தான் இருக்கும். ஏன்னா 11வது நம்பர் தான் நடுவில் இருக்கும். ஏன்னா இங்கிட்ட ஒரு 10 நம்பர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு 10 நம்பர் இருக்கும். அப்போ நடுவில் இருக்கிறது என்ன? அந்த நம்பர் தான் வந்து வேல்யூ தான் வரும். அப்போ இங்கேருந்து 3 வச்சோம்னா 33 தான் ஆன்சராக வரும். இந்த கான்செப்ட். 21 நம்பர் எப்படின்னா, இதே ஒரு 6, இப்போ 5 நம்பர் இருக்கனால நீங்கள் வந்து கூட்டி போட்டு நீங்கள் வகுத்துருங்க. சப்போஸ் 21 நம்பர், 30 நம்பர், 50 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா கான்செப்ட் என்னென்னா, அந்த இருக்கிற எல்லா எண்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் சராசரி வித்தியாசம் வந்து அந்த வித்தியாசம் வந்து சமமாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸில் நடுவில் எந்த நம்பர் இருக்குமோ அதுதான் வந்து இந்த ஒட்டுமொத்த எண்களுடைய சராசரி. ஸோ ஆன்சர் வந்து 9. இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸி. அடுத்து எவ்வளோ விட்டு கேட்டிருக்காங்கப்பா? அடி கொடுத்தீங்கன்னா 6, 12, 6, 18. சிம்பிள். அடுத்ததாக ஒரு ட்ரெயின் வந்து 72 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஒரு கம்பத்தை வந்து 24 செகண்டில் கிடக்குது அப்படின்னா அதனுடைய ட்ரெயினோட லென்த் என்ன கேட்டிருக்கான். இது கான்செப்ட் என்னென்னா, கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்? 5/18 பெருக்கணும். இது மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 18/5 பெருக்கணும். எந்த யூனிட், சின்ன யூனிட்க்கு மாற்றணும்னா சின்ன நம்பர் மேலே இருக்கணும், பெரிய யூனிட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா பெரிய நம்பர் மேலே இருக்கணும். ஸோ 72 கிலோமீட்டர்ன்றதை நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா, மீட்டரை மாற்றணும் அப்படின்னா 18 அடி எடுத்தோம் அப்படின்னா 5/18 அடி எடுத்தோம்னா 1/18, 4/32. ஸோ 20 மீட்டர் பெர் செகண்டில் தான் வண்டி வந்து கடந்திருக்கும். ஸோ நமக்கு என்ன தேவை? டிஸ்டன்ஸ் தேவை, லென்த்து தான் தேவை.
டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீடு எவ்வளவு? 20 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 20 மீட்டர் பர் செகண்ட். டைம் அளவு 24. 20 × 24 480 மீட்டர். அடுத்த கணக்கு, அந்த 21வது கணக்கு மட்டும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாமையா? இது கொஞ்சம் எனக்கு அந்த கணக்கில் வந்து கொஞ்சம் ஈஸி தான், பட் எந்த கான்செப்ட் வந்து நான் தப்பு பண்ணுறேன்னா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 ஆரஞ்சு விற்கிறாங்க, 9 ஆரஞ்சு 8 வாழைப்பழத்தை வந்து 270 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஆரஞ்சோட விலையை வந்து 10% கம்மி பண்ணி விற்கிறாங்க. பட் பனனா வாழைப்பழத்தோட விலை வந்து சேமாக இருக்குது. அப்படி விற்கும் பொழுது 5 ஆரஞ்சு 10 வாழைப்பழத்தை வந்து 210 ரூபாய் விற்கிறாங்க. அப்படின்னா ஒரிஜினல் விலையில் வந்து 3 ஆரஞ்சு அப்புறம் 4 வாழைப்பழத்தினுடைய விலை என்ன கேட்குறாங்க. இந்த கான்செப்ட் என்னென்னா, எக்ஸ் பழம் எக்ஸ் ஆரஞ்சுன்னு வச்சுக்கோம், ஒய் வந்து பனான்னு வச்சுக்கோம், எது வந்து விற்கிறாங்க, ஏதோ ஒரு சம் அமௌண்ட் விற்கிறாங்க. அடுத்து இதே வந்து எக்ஸோட ரேட்டை வந்து 10% கம்மி பண்ணி விற்கிறாங்க, ஆனால் ஒய் வந்து சேம் ரேட்டில் தான் விற்கிறாங்க. அப்படின்னா இந்த ஒய் பழங்களுடைய எண்ணிக்கையை வந்து சமமாக்கிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ் பழங்களுடைய ரேட்டை வந்து வித்தியாசம் வரன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா ஈஸி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து 9 ஆரஞ்சுன்னு கொடுத்துருவோம். ஆரஞ்சு வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம், பன்னெண்டு வந்து ஒய்னு வச்சுக்கிறோம். 9 ஆரஞ்சு அப்புறம் 8 வாழைப்பழம், இதோடைய ரேட் எவ்வளவு? 276 ரூபா. அதே இது ரெண்டாவது என்ன செய்கிறான், 5 ஆரஞ்சு பழத்தை 10% ரேட்டுக்கு வந்து கம்மி பண்ணி வைக்கிறான். ஆனால் பனானா வாழைப்பழத்தோட விலை வந்து சேமாக தான் இருக்குது, 210 ரூபா விற்கிறான். அப்போது சாரி 10 ரூபா, 10 வாழைப்பழங்கள் இல்லையா, 10 வாழைப்பழத்தை வந்து 210 ரூபா விற்கிறான். இப்போ வாழைப்பழத்தோட எண்ணிக்கை வந்து சமமாக்கிட்டோம் அப்படின்னா இதோட ரேட் வந்து கன்ஸ்டண்டாக தானே நிலையாக தானே இருக்குது. ஸோ அதோடைய எண்ணிக்கை வந்து சமமாக்கிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு. ஸோ இதுக்கு வந்து 8-10 மீச்சம் எடுத்திங்கன்னா 40 வரும். அப்போது ஸோ இந்த என்டையர் சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கலாம், இது சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இந்த என்டையர் சமன்பாடையும் 5 அளவு இருக்கும்னா இங்கே 40 வந்துடும், இங்கே 4 அளவு இருக்குன்னா, ஒரு நிமிஷங்க, 5 அளவு பெருக்குமோ மேலே கீழே உள்ளதை 4 அளவு பெருக்கணும். அப்படி பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, 45 வாழைப்பழங்கள் ப்ளஸ் 45 ஆரஞ்சு பழங்கள் 40 வாழைப்பழங்கள் பெருக்கணிங்க அப்படின்னா 276 × 5 75 75 70 75 75 ஆரஞ்சு 30 1380 ரூபான்னு சொல்லி வரும். அது இது ரெண்டாவது 20 இங்கே 4 அளவு மொத்தமாக பெருக்கினீங்க அப்படின்னா 20 வாழைப்பழங்கள் ப்ளஸ் 20 ஆரஞ்சு பழங்கள் 40 பனானா, இதோடைய விலை எவ்வளோனா 840 ரூபான்னு சொல்லி வரும். இப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். இங்கே எவ்வளோ வரும், 25 ஆரஞ்சு பழம் இதனுடைய ரேட் எவ்வளவு? 840 ரூபா 40 ப்ளஸ் 540 ரூபான்னு இருக்கும். இந்த 540 ரூபான்றது என்னது, 90% விலை. ஏன்னா 10% விலையை குறைச்சிட்டாங்கள, 90% விலை. அப்போது 25 பழங்களுடைய 90% விலை வந்து 540 ரூபா அப்படின்னா 100% விலை எவ்வளோ வரும், 25 பழங்களுக்கு 100% எவ்வளோ வரும் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் 100 இந்த 90 வந்து அந்த பக்கம் கொண்டு போய் வகுக்க போகிறீங்க. 25 பழங்களுடைய 90% விலை வந்து 540 ரூபா அப்படின்னா, 25 பழங்களுடைய 100% விலை எவ்வளோ வரும்னா, 90 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 90 × 100 600 ரூபான்னு வரும். அப்போ 25 பழங்களுடைய விலை எவ்வளவு, 600 ரூபாய் ஒரிஜினல் விலை. ஏன்னா 10% கம்மி பண்ணியிருக்காங்க, 10% கம்மி பண்ணதில் 540 ரூபான்னு சொல்லி மாறிருக்கு. ஸோ ஒரு பழங்களுடைய விலை என்ன வரும் அப்படின்னா, 24 ரூபான்னு சொல்லி வரும். ஸோ ஒரிஜினலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 9 × 24 ப்ளஸ் 8 × வாழைப்பழங்கள் 276. இதை வந்து ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் வந்து புட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் புட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னு காட்டுறோம். அப்போ 9 × 24 எவ்வளவு, 240 ஒரு 24 கழித்தோம்னா 216 ரூபா. ஸோ 8 வாழைப்பழங்களோட விலை வந்து 276 − 216 அப்போது 60 ரூபான்னு சொல்லி வரும். அப்போது ஒரு வாழைப்பழத்தோடைய விலை 60 ÷ 8 7 ரூபாய் 50 பைசான்னு சொல்லி வரும். ஸோ ஒரு பழத்தோடைய ஒரு வாழைப்பழத்தோடைய விலை கண்டுபிடிச்சாச்சு.
ஒரு ஆரஞ்சு பழத்தினுடைய விலை கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது ரெண்டையும் வந்து ஃபார்முலா கொடுக்க போகிறோம். நம்ம என்ன கேட்டிருக்கோம், மூன்று ஆரஞ்சு பழம் நான்கு வாழைப்பழத்தை தான் கேட்டிருக்கோம். மூன்று ஆரஞ்சு பழங்களோட விலை அவ்வளவு மூணு இன்ட்டு 24 கூட்டல் 4 இன்ட்டு மழா ஒரு வாழைப்பழத்துடைய விலை 7.5. ஸோ கூட்டினீங்கன்னா முன்னாங்க 72 4 இன்ட்டு 7.5 எவ்வளோ வரும், 30 ரூபா வரும். ஸோ கூட்டினீங்கன்னா 102 ரூபான்னு வரும். ஸோ எனக்கு 102 ரூபான்னு ஆன்சர் வருது. பட் இங்கே வந்து 108 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இதுதான் கான்செப்ட். இந்த கணக்கு தப்பா இல்லை என்னோடய இது தப்பான்றது இல்லை. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்.